வெல்கம் டு ரெசிபி ஆஃப் பானு. நாம் இன்னைக்கு ராகி கூழ் பண்ணலாம். இந்த வெயில் சீசனை சமாளிக்கிறதுக்கு நம்ம நிறைய குளிர்ச்சியான உணவுகளை சேர்த்துக்குவோம். அதில் ஒன்று இந்த ராகி கூழ். ராகி கூழ் ரொம்பவே ஈஸியாகவே பண்ணிடலாம். அதோட நம்ம மோர் கலந்து சாப்பிடும்போது ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். ராகி கூழ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெசிபி ஆஃப் பானுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராகி கூழ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு கிண்ணத்தில் ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். அதோட உப்பு சேர்த்து கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ராகி மாவை நல்லா புளிக்க விட்டு தான் நம்ம கூழ் காய்ச்சணும். உடனே கரைச்சி உடனே கூழ் காய்ச்சினா கஞ்சி மாதிரி தான் இருக்கும். அதனால் முத நாளே நம்ம கரைச்சி இதை எடுத்து வச்சுக்கணும். நம்ம நைட்டு கூழ் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா காலையிலேயே நம்ம ராகி மாவை கரைச்சி வச்சுக்கணும். இப்போ நான் காலையில் செய்ய போகிறேன், அதனால் நைட்டே கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா புளிச்சிருக்கு. புளிச்சு கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து நம்ம ராகி மாவு அளந்த அதே கிண்ணத்தில் ஒரு கால் கிண்ணம் அரிசி எடுத்துக்கிட்டேன். இது நார்மலாக நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிற அரிசி தான். அப்படி இல்லைனா உங்களுக்கு பச்சரிசி பிடிக்கும்னா பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அரிசி குருணையிலையும் செய்வாங்க. இப்போ நம்ம இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு இந்த அரிசி நல்லா வேகிற அளவுக்கு நம்ம நிறையவே தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சாதம் நல்லா குழைஞ்சி வேகட்டும். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா குழைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை இதில் சேர்த்துடலாம். ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கை விட்டால் கெட்டி கெட்டியாக ஆகிடும், அதனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே மாவு நல்லா வெந்து மாவு நல்லா ஷைனிங்காக ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. மாவில் ஒரு ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம மோர் ஊற்றி கலக்கி சின்ன வெங்காயம் மோர் மிளகாய் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெசிபி ஆஃப் பானுவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.